எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல குக் வித் கோமாலி ஷோ மூலமா நம்ம எல்லாரோட வீட்டின் செல்ல பிள்ளையாவே அவர் மாறிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் புகழ் அவங்களுடைய கலெக்ஷன் ஆஃப் ஃபேமிலி போட்டோஸ் எல்லாம் பார்க்க போறோம் எனது கூடவே சேர்ந்து அவரோட வாழ்க்கையில் நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இன்னைக்கு இந்த பொசிஷன்ல இருக்காங்கன்னா அதுக்கு முன்னாடி அவர் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நவம்பர் பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கடலூரில் தான் புகழ் பிறக்குறாங்க இவங்களுடைய ஃபேமிலி அப்படின்னு சொல்லணும்னா அப்பா அம்மா புகழ் புகழுடைய அண்ணா அப்புறம் அவங்களுடைய ஒரு சிஸ்டர் அப்பா தினக்கூலி வேலை செஞ்சுதான் குடும்பத்தை பார்த்துட்டு இருந்தாங்க அண்ட் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஆசை தான் தன்னை விட தன்னுடைய மகன்கள் ரொம்ப நல்லா படிச்சு வரணும் அப்படின்னு சொல்லி அண்ட் இவங்களுடைய அண்ணாவும் புகழும் நல்லாவே படிக்கிறாங்க பாரலீஸ்வர் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான் புகழ் அவருடைய ஸ்கூலிங்கையும் முடிக்கிறாரு புகழவங்களுடைய அண்ணா ப்ளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறமா காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்காக சென்னை வந்துடுறாங்க அவங்களுக்கும் அவங்களுடைய அண்ணா மாதிரியே காலேஜ் சென்னையில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஆசையாக இருந்துச்சு ஆனால் அவர் சென்னைக்கு வந்தது வேற ஒரு காரணத்துக்காக தான் அண்ணா அவங்க கல்லூரி படிப்பா தொடரும்போது புகழவங்க அப்பாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது ஸோ ஆப்வியஸ்லி ஃபேமிலி பொறுப்பை ஏற்றுக்க வேண்டியது அப்படிங்கிறது புகழுக்கு கட்டாயமாவே ஆகிடுது அண்ட் புகழ் அவங்க சம்பாதிக்க ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது பத்தாம் வகுப்புக்கு மேலேயோ இல்லை பன்னெண்டாம் வகுப்புக்கு மேலேயோ கிடையாது ஏழு வயசு இருக்கும் போது சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாரா ஏழு வயசு இருக்கும் போதே ஸ்கூல்ல லீவ் விடுறாங்க அப்படின்னு சொன்னா அந்த லீவ் நாட்களில் எங்கேயாவது வேலைக்கு போயிட்டு அதுல இருந்து வரக்கூடிய காசு வந்து வீட்டுக்கு தருவாராம் ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி புகழ் அவங்களுடைய அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆகிது அதுக்கப்புறமா வீட்டினுடைய பொறுப்பை இவங்க ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது சென்னை கிளம்பி வராங்க புகழ் அண்ட் வந்த உடனே அவங்களுக்கு கிடைச்ச முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏமாற்றம் தான் ஏர்டெல் கம்பெனில வேலை வாங்கி தரதா சொல்லி அவர்கிட்ட இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனையும் வாங்கிட்டு அந்த இடத்துல ஏமாத்திட்டு இருக்காங்க கடைசியில் அவருக்கு சென்னை வந்த முதலே அவர்கிட்ட அந்த காசு வெறும் நூறு ரூபாய் தான் என்ன பண்றதுன்னு தெரியல வெறும் நூறு ரூபாய் தான் நம்ம கிட்ட இருக்கு ஊர்ல இருந்து வந்துட்டோம் கிளம்பி இங்க சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்திலேயே அவங்களுடைய அண்ணா ரூமுக்கு போறாங்க புகழ் அண்ட் போன உடனே அவங்க அண்ணா கிட்ட நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்ன பண்றதுன்னு தெரியல சரி கிடைச்ச வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற முடிவுக்கு புகழ் வராரு கிட்டத்தட்ட மூணு மாசம் ஒரு வெல்டிங் ஷாப்ல ஒர்க் பண்றாரு அந்த வெல்டிங் ஷாப்ல ஒர்க் பண்ணும்போது போது நர்வ் மேல அது விழுந்து அவரால் நடக்க கூட முடியாம சில நாட்கள் இருந்திருக்காரு அதுக்கப்புறமா ஒரு எலக்ட்ரிஷியன் கூட அசிஸ்டன்டா போறாரு சோ நிறைய இடங்கள்ல எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஒரு நாள் எலக்ட்ரிஷியன் கிட்ட அந்த ஒர்க் இல்ல அப்படின்னு சொல்லவே இன்னைக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு ஒரு வாட்டர் வாஷ் கடையில இவர் சேர்த்து விட்டு அந்த வாட்டர் வாஷ் கடை பிரசாத் ஸ்டுடியோஸ்க்கு எதிரில அண்ட் அன்பார்ச்சுனேட்ல அவருடைய ஃப்ரெண்ட் உதயராஜ் பானா காத்தரி பாட்ல நடிச்சிருப்பாங்க அவர் அங்க பாக்குறாரு ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கும்போது போது தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பரிமாறிக்கிறாங்க அண்ட் அந்த டைம்ல தான் ஒதே அவங்க கலக்க கலக்கப்போவது யாரு அப்படிங்கிற ஷோக்கான ஆடிஷன் விஜிட் டிவில நடக்குது நீ ஏன் போய் அதை அட்டென்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு என்கரேஜ் பண்ணி ஆடிஷனுக்கும் அனுப்பி விடுறாரு ஃபர்ஸ்ட் டைம் கலக்கப்போகுது யாரு ஆடிஷன் அட்டன்ட் பண்ணும்போது போக எலிமினேட் ஆகிடுறாங்க ஏன்னா நம்ம எலிமினேட் ஆகிட்டோம் ஒருவேளை நம்ம முடிக்காக தான் நம்ம எலிமினேட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டு மொட்டை அடிச்சிட்டு வந்து திரும்பவும் கலக்கப்போகுது யாரு ஆடிஷன் அட்டெண்ட் பண்றாங்க அப்பையும் எலிமினேட் ஆகிடுறாரு நிறைய தடவை ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்காரு உள்ள போகிறதுக்காக நிறைய விஷயங்கள் கண்டிப்பா மக்களை சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு அப்பவே வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் பட் எதுவுமே ஒழுங்காக செட் ஆகல அப்படிங்கறதுனால திரும்பவும் தன்னுடைய நேட்டிவ்கே போயிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கே வந்துட்டாரு சோ ஊருக்கு போயிட்டு கம்ப்யூட்டர் லேப்டாப் இதெல்லாம் எப்படி நம்ம ஃபால் சரி பண்றது எப்படி நம்ம சர்வீஸ் பண்றது இப்படி பல விஷயங்கள் கத்துக்கிறாரு அண்ட் ஊர்ல அந்த வேலையும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இந்த டைம் கேப்புக்கு அப்புறமா திரும்பவும் உதய் அவர்கள் புகழ்கிட்ட நிதி சென்னை வந்து டப்பிங் ஸ்டுடியோஸ் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்லாம் சர்வீஸ் பார்க்க கூடாது அங்க நிறைய இருக்கோம் அங்க வேலை வாய்ப்பும் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க திரும்பவும் கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்றதுக்காக புகழ் கிளம்பி சென்னை வராரு சென்னை வந்ததுக்கு அப்புறமா நிறைய கம்பெனிஸ்லயும் ஒர்க் பண்றாரு ஃபேஸ்டாக் கம்பெனில சூப்பர்வைசரா இருந்திருக்காரு ராமநாஜம் ஐடி பார்க் சிட்டி பேங்க்லலாம் எல்லாம் அண்ட் இன்ஃபேக்ட் அவர் ஷூட்லாம் எல்லாம் ஆரம்பிச்சதுக்கு ஃபர்ஸ்ட் அவருடைய ஷூட் அப்படிங்கிறது ஸ்ரீபுடா விஜய் டிவில ஒரு சின்ன சின்ன ரோல்காக கூப்பிட்டுருக்காங்க அந்த ரோல்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அண்ட் லேடி கிட்ட புகழுக்கு ரொம்பவே சூட் ஆகியிருக்கு செம்ம காமெடியாக இருக்குப்பா அப்படின்லாம் சொல்லி நம்மளே எத்தனை வாட்டி ரசிச்சிருப்போம் இல்லையா ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸஸ்லாம் பார்த்துட்டு சூப்பர் சிங்கரில் அன்னியன் கேரக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க அண்ட் அன்னியன் ரெமோ அம்பி இந்த மூணு கேரக்டருமே எக்ஸலென்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா குக் வித் கோமாளி அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் கிடைக்குது குக் வித் கோமாளி ஷோ மூலமா நம்ம எல்லாரோட வீட்டின் செல்ல புள்ளையாவே மாறிட்டாரு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி புகழ் அவர்கள் அண்ட் இடதா விஜய் டிவிலேயே பெரிய பெரிய ஷோஸ் பண்ணாலும் எனக்குன்னு ஒரு வேலை அப்படிங்கிறது நிரந்தரமா வேணும் அப்படிங்கிறதுக்காக ஓரளவுக்கு பிஸி ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே ஃபியர் கம்பெனில சூப்பர்வைசரா இருந்திருக்காரு குக் வித் கோமாளி ஷோ பண்ணும்போது நிறைய பெரிய பெரிய திரைப்படங்கள் எல்லாமே அவர் ரிஜெக்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கு ஏன்னா இந்த ஷோ தான் எனக்கு நேம் வாங்கி கொடுத்தது இதை விட்டுட்டு நான் படத்துக்கு இப்போ வர முடியாது அப்படின்னு சொல்லிருக்காரு திரைப்படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சர்வ சுந்தரம் அப்படிங்கிற படம் இவர் குக்வித் கோமாளிக்கு வர்றதுக்கு முன்னாடியே நடிச்சிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் நம்மளோட நாகேஷ் அவங்களோட வீட்லேயே தங்கியிருந்திருக்காரு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நிறைய இடங்கள்ல ஷேர் அண்ட் இப்போ திரைப்படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது காக்டெயில் அப்படிங்கிற படம் யோகி பாபு அவங்களோட பண்ணியிருக்காரு ஐ திங்க் யோகி பாபு அவங்களோட தம்பியா பண்ணுவார் புகழ் அப்படிங்கிற ஒரு யோசனை எனக்கு இருக்கு உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது கீழே கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க இதை தாண்டி நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸும் புகழ் பண்ணியிருக்காரு அண்ட் இவருடைய சினிமா கரியர் இவருடைய டெலிவிஷன் கரியர் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு நபர் ரொம்ப 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 முக்கியமான பங்கு வகிச்சிருக்காங்கன்னா அது வில்லன் தீனா அண்ணா கேபி வைதீனா அண்ட் இவருடைய ஃப்ரெண்ட் உதய நிறைய சோதனைகளுக்கு அப்புறமா தான் புகழ் அவங்களுக்கு இந்த பொசிஷன் ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறது இப்போ நான் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா சென்னை வந்ததுக்கப்புறமா அவர் பார்க்காத வேலையே இல்லை அப்படின்னு நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காரு பெயிண்ட் அடிக்கிற வேலையில இருந்து வெல்டிங் ஷாப் அண்ட் வாட்டர் வாஷ்ல ஒர்க் பண்ணது இன்னும் நிறைய வேலைகளை அவர் பார்த்துருக்காரு ஸோ ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை புகழ் அவங்களுடைய லைஃப் ஜேர்னிலேருந்தே நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு புகழ் அவங்களுடைய காமெடி எந்த எந்தளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் புகழ் அவங்களோட காம்பினேஷன் யார் கூட பிடிக்கும் எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா சிவாங்கி அவங்களோட இருக்கும்போது தான் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு யார் ஃபேவரட் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்டார் ஜூம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்